டிசீஸ் எக்ஸ். என்ன அது எக்ஸ்? அதுக்கான பேர் இல்லையா? ஒரு நோய் தொற்று அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு பேர் இருக்கும்ல. அந்த மாதிரி சைனாவில் பரவிட்டிருக்கக்கூடிய ஒரு மர்ம காய்ச்சலுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு கூட தெரியாமல் சைனா அல்லல் பட்டுக்கிட்டு இருக்கு. உலகத்தினுடைய மிகப்பெரிய வல்லாதிக்க நாடுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிசத்தை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் இந்த சைனா. அது மட்டும் கிடையாது, இங்கே புத்த மதமும் வளர்ந்து ஓங்கி இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த நாட்டில் பரவக்கூடிய ஒரு மர்ம காய்ச்சல் அடுத்த தலைமுறையை பாதிக்கக்கூடிய அளவில் 1000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் சீனாவில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளை நிரப்பியிருக்காங்க. இப்படி பரவகிட்டு இருக்கக்கூடிய அந்த நோய்க்கான காரணம் என்னன்னு தெரியாமல் WHO என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் எடுக்கணுங்கிறத உலக மக்களுக்கு அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. பல நாட்டு எல்லைகளும் மூடப்பட்டிருக்கு, சைனாக்காரங்க எங்கள் நாட்டுக்குள்ளே வராதிங்க அப்படிங்கிற அளவுக்கு. இப்படி சைனா பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு ஒரு புறம். இதற்கு காரணமாக இன்னொரு பக்கம் சோசியல் மீடியாவில் பரவக்கூடிய ஒரு செய்தி, 2017லிருந்து 2020 வரைக்கும் 16,000க்கும் மேற்பட்ட மசூதிகள் சீனாவில் இடிக்கப்பட்டது. ஒரு மதத்தை வீழ்த்தி இன்னொரு மதத்தை வளர்க்க நினைத்த ஜின்பிங்கினுடைய அந்த அசிங்கமான ஒரு வேலை தான் இன்னைக்கு சீனா அழிவு பாதையை நோக்கி போகிறதுக்கான காரணம் அப்படின்னு நெட்டிசன்கள்லாம் வறுத்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது உண்மையா? இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ரகசியங்கள் என்ன? எதனால் சைனா மசூதிகளை அழிச்சது? எதனால் சைனாவில் இப்படி ஒரு நோய் பரவிக்கிட்டு இருக்கு? அந்த நோய்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன? இது உலகினுடைய மற்ற நாடுகளை பாதிக்குமா? சீனாவை பற்றிய ரகசியங்கள் முழுக்க முழுக்க இந்த வீடியோ முழுவதும் இருக்க போகிறது. வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். WHO எல்லாருக்கும் தெரியும், கொரோனா வைரஸ்ங்கிற ஒரு பெரிய வைரஸ் நம்மை நோக்கி தாக்கியது. அந்த பாதிப்புலேருந்து நம்ம விடுதலையாகி வெளியில் வர்றதுக்கே 3 வருஷம் ஆச்சு. இப்போ தான் நம்ம மாஸ்க் போடாமல் மக்கள் வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த மாஸ்க் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. இஸ்லாமிய சகோதரர்கள் மாஸ்க் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறது MOSQE, மசூதிகளை பயன்படுத்துவாங்க. நம்ம சொல்கிற மாஸ்க் MASK. இந்த ரெண்டுமே உச்சரிக்கும் போது ஒரே மாதிரியாக தான் உச்சரிக்க முடியும். ஏன் அப்படின்னா இது ஒன்றுக்கும் ஒன்று தொடர்புடையதோ அப்படின்னு இப்போ என்ன தோணுது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, 2017 நடந்த நிகழ்வு 2019 பிறகு உலகம் முழுவதுமே முகமூடி அணிந்து உலவி கொண்டிருந்த நேரம். அதுக்கு காரணம் சைனாவினுடைய ஆய்வகத்திலிருந்து கசிந்த அந்த நோய் தொற்று தான் அப்படின்னு நிறையா வல்லுநர்கள் கண்டுபிடிச்சி சொல்லிட்டாங்க. ஆனால் அதை சைனா மட்டும் இன்ன வரைக்கும் மறுத்துக்கிட்டே இருக்குது. நாங்கள் குற்றவாளிகள் இல்லை அப்படிங்கிறத தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சீனாவில் மறுபடியும் ஒரு மர்ம காய்ச்சல் பரவிக்கிட்டு இருக்கு. உடனே WHO பயங்கரமாக எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. ஏன் அப்படின்னா, 2019லேருந்து 2021-22 வரைக்கும் சீனாவை குற்றவாளின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது WHO அமைதியாக இருந்ததுனால வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறத சைனீஸ் ஹெல்த் ஆர்கனைசேஷன் மாற்றிருங்க அப்படின்னு நெட்டிசன்கள் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை வச்சுருந்தாங்க. இதெல்லாம் யோசித்து தான் அதனுடைய தலைவர் இப்போது புதிய அறிவிப்புகள் நிறைய இதை கொடுத்துருக்காரு. இதெல்லாம் வந்து சரி பண்ணுங்க அப்படிங்கிறத சைனீஸுக்கு வந்து ரெக்வஸ்ட்டாக வச்சுருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை, இது COVID-19 இல்லை இன்ஃப்ளூயன்ஸாவா, அது தாண்டி RSV அப்படிங்கிற வைரஸா, மைக்கோபிளாஸ்மா ஃபியூமோனியா அப்படிங்கிற வைரஸா, இப்படி ஏகப்பட்ட வைரஸ்களுடைய பேரை சொல்லி இந்த வைரஸா அந்த வைரஸா அப்படின்னு இன்ன வரைக்கும் சோதிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதனுடைய ஃபார்முலா H9N2 அப்படிங்கிறத மட்டும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறது பயங்கர காய்ச்சல் இருக்கும், அதனை தொடர்ந்து நுரையீரல் தொற்று அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறதையும் சுவாசிக்க முடியாது. அதனால் எப்படி வந்து நமக்கு இந்த ஒமைக்ரான் தொற்று உள்ளிட்ட ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து COVID-19 அப்புறம் வந்து அதனுடைய மாடிஃபிகேஷன் டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டே இருந்ததோ, அதனுடைய உருவ மாற்றம் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கிறதுனால தடுப்பூசிகள்லாம் வேலை செய்யாமல் தடுப்பூசியை வைத்து வியாபாரம் செய்த நபர்கள் ஏகப்பட்ட பேர் இருந்தாங்களோ,
அதே மாதிரி இன்னைக்கு மறுபடியும் சீனாவில் புதிய வைரஸ் வந்து உருவாகிட்டிருக்கு. ஸோ காய்ச்சலும் நுரையீரல் பிரச்சனையும் இந்த நோயில் ரொம்ப முக்கியமானது. குழந்தைகளை அதிக அளவில் அஃபெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. பள்ளிக்கூடங்கள் எல்லாத்துக்குமே சைனாவில் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாத்தையும் தாண்டி ப்ரோக்ராம் ஃபார் மானிட்டரிங் எமர்ஜிங் டிசீஸ் கம்பெனிஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பெரிய லிஸ்ட் ஒன்று ரெடி பண்ணுறாங்க. சீனாவில் எந்தெந்த இடங்கள்லாம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு, அவங்க எப்படி வந்து மருத்துவமனைகளை அணுகி சரி பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா குழந்தைகளையே இப்போ மருந்துகள் கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கக்கூடிய எலியாவும் குரங்காவும் மாற்றி வச்சுருக்காங்க சைனீஸ். தொடர்ந்து வந்து அங்கே இருக்கக்கூடிய பரிசோதிக்கக்கூடிய மருந்துகளை இந்த குழந்தைகள் மீது பரிசோதிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கே இப்போ என்ன செய்கிறது அப்படிங்கிற ஒரு துர்பாகியமான ஒரு நிலைக்கு சைனா தள்ளப்பட்டிருக்கு. இவ்வளவு ஒரு துர்பாகியமான நிலைக்கு சைனா தள்ளப்படுவதற்கு பின்னாடி ஏகப்பட்ட காரணங்களும் இருக்குது. ஒரு நோயை கண்டுபிடிக்கிறாங்கன்னா அந்த நோய்க்கு பேர் கூட வைக்க முடியாத அளவுக்கு இன்றைக்கி விஞ்ஞானம் வளர்ந்த காலத்தில் சைனா வந்து 120 கோடி மக்கள் தொகை வச்சுருக்கக்கூடிய சைனா இன்றைக்கி உலகினுடைய பிற்போக்கான ஒரு நாடாக கருதப்படுவதற்கு பின்னாடி சைனாவினுடைய கெட்ட சிந்தனையும் காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி என்ன சைனாவுக்கு கெட்ட சிந்தனை அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. உலகத்தில் சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய நபர்கள் இருக்காங்க, பெரும்பான்மையினர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க. நம்ம ஊரில் தான் இஸ்லாமிய சகோதரர்களை சிறுபான்மையினராக கருதுனாங்க. ஆனால் உலகத்தினுடைய பெரும்பான்மை சமூகம் எதுன்னு கேட்டால் அது இஸ்லாம் தான். இந்த இஸ்லாம் சமயத்தை மதத்தை தழுவி இருக்கக்கூடிய அன்பர்கள் வந்து உலகத்தில் எத்தனையோ கோடி பேர் இருக்காங்க, எல்லா நாடுகள்லையும் பரவியிருக்காங்க. ஆனால் எல்லா நாடுகளுக்கும் போனாலும் அவங்க மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய மதங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. தங்களுடைய மதத்தை எப்படி சரியாக ஃபாலோ பண்ணணுமோ அதை மட்டும்தான் வந்து செய்வாங்க. இதை பார்த்து பழகி அதனுடைய வழிமுறைகளை தொடர்பவர்கள் அந்த நாட்டில் ஏராளமான பேர் இருப்பாங்க. மொழி ரீதியாகவும் சரி இன ரீதியாகவும் சரி யாரையும் துன்புறுத்தாத ஒரு நல்ல குணம் வாய்ந்த மனிதர்கள் யாருன்னா இவங்க தான். ஏன் அப்படின்னா இவங்க கொண்டிருக்கக்கூடிய கொள்கை மேலே ரொம்ப அசாத்தியமான நம்பிக்கையுடையவர்கள். அப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்கிறதுனாலையும் தான், அப்படிப்பட்ட நம்பிக்கையை செயலாக்கி காட்டினதுனால தான் இன்னைக்கு உலகத்தினுடைய பல்வேறு இடங்களில் வேரூன்றி நிற்கிறது அந்த முகமது நபிகள் அவர்களுடைய கொள்கைகள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சைனாவில் என்ன நடந்தது? சைனாவில் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு எதிராகவும் மசூதிகளுக்கு எதிராகவும் மசூதிகளுடைய அந்த டூமை உடைக்கக்கூடிய வேலைகளையும் தொடர்ந்து 2016 அதிபராக பொறுப்பேற்று தொடர்ந்து பல ஆண்டுகளாக இன்ன வரைக்கும் வந்து மசூதிகள் மீது தனியாக ஒரு பார்வை வைத்து இஸ்லாத்தையே வந்து சீனாவிலிருந்து அகற்றிடணும் அப்படின்னு பெரும் கொடியெடுத்து பயணிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஜிஜின்பிங் அவர்களுடைய கொள்கை அப்படிங்கிறது இஸ்லாமிய சகோதரர்களுக்கு எதிராகவும் இருக்கிறது, குறிப்பிட்ட இனங்களுக்கு எதிராகவும் இருக்கிறது, குறிப்பிட்ட மதத்துக்கு எதிராகவும் இருக்கிறது. அதே வேளையில் இந்த டிசீஸ் பரவுறதுக்கு காரணமும் சில நபர்களாக அவங்க தொந்தரவு செய்கிறது தான் காரணம் அப்படின்னு நெட்டிசன்கள் ஜிஜின்பிங்கை வறுத்தெடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஹியூமன் ரைட்ஸ் மனித உரிமைகள் என்ன சொல்கிறாங்கன்னா, 8வது நூற்றாண்டிலேருந்து இருக்கக்கூடிய முஸ்லீம்ஸ்லாம் அங்கே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது 1300 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த இனக்குழுக்களும் அங்கே இருக்குது. அவங்கள எல்லாமே அப்புறப்படுத்தக்கூடிய வேலையை சீனா செய்தா அப்படின்னு ஒரு பெரும் கேள்வியெல்லாம் எழுப்பியிருந்தாங்க. 3/2 மசூதிகள் அங்கே இடிக்கப்பட்டிருக்கு. 2017 2020 மட்டும் 16,000 மசூதிகளுடைய டூம்கள் இடிக்கப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சி, அந்த மசூதிகள் இருந்த காலத்தையும் பார்க்குறீங்க, அதற்கு பிறகு வந்து படம் பிடித்த காட்சிகள், அது இல்லாத அது இடிக்கப்பட்டதற்கு பிறகு எடுக்கப்பட்ட காட்சிகளையும் பார்க்குறீங்க. வீக்கர் முஸ்லீம்கள் அப்படிம்பாங்க. 20 லட்சம் மக்களுக்கு மேலே வந்து சீனாவில் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆப் ஒன்று கொடுத்து அந்த ஆப்பில் நீங்கள் பதிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்து இந்த சீன அரசு. தொடர்ந்து வேர்ல்டுனுடைய மோஸ்ட் பாப்புலரான ஒரு ஆப்புங்கிறது குரான் ஆப் வந்து சைனீஸ் ஆப் ஸ்டோர்லேருந்து அகற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு வக்கரமான ஒரு புத்தியோட சைனா செயல்படுதுங்கிறதுக்கு உதாரணங்கள் தான். சோஷியல் மீடியா வளர்ந்துருக்கக்கூடிய காலகட்டத்தில்
தான் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தியை அடுத்தவங்களுக்கு பரப்பக்கூடிய வேலையை செய்யக்கூடிய நிகழ்வுகளையும் தடுத்து நிப்பாட்டியிருக்கு இந்த சைனா அரசு. 2018 மசூதிகளுடைய டோம்கள்லாம் அழித்தாங்க, ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அது எல்லாமே வந்து மூடப்பட்டது, இஸ்லாமிய பள்ளிகள் எல்லாமே க்ளோஸ் பண்ணப்பட்டது, இஸ்லாமிய இமாம்கள் எல்லாமே கடத்தப்பட்டாங்க. இப்படி ஏகப்பட்ட வேலைகள், முஸ்லீம் மாடல் கட்டடங்கள் அவங்களுடைய கட்டடக்கலைகளில் வந்து நிறைய அந்த டூம் வச்சு கட்டியிருப்பாங்க, அது எல்லாமே வந்து டெஸ்ட்ராய் செய்யப்பட்டது. 13,000 மேற்பட்ட மசூதிகள் வந்து தொடர்ந்து ஆண்டு கணக்கில் வந்து இடிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற ரிப்போர்ட்டு. இதெல்லாம் தடுத்து மக்கள் போராட்டம் பண்ணாங்கன்னா ஒட்டுமொத்தமாக வந்து சைனாவினுடைய இராணுவம் ஒரு குவியல் குவியலாக 5,000, 10,000 சொல்லிட்டு மசூதிகளை பாதுகாக்கிறேங்கிற பேரில் ஒரு பக்கம் வந்து நிற்பாங்க, இன்னொரு பக்கம் மசூதிகளை அழிக்க போகிறோம் அப்படிங்கிற பேரில் வந்து நிற்பாங்க. ப்ரேயர் முடிஞ்சு வெளியில் போகக்கூடிய மக்கள் ஒரு பக்கம் போயிட்டுருப்பாங்க, இன்னொரு பக்கம் மசூதிகள் இடிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கும். அடுத்த வார வெள்ளிக்கிழமை அவங்களால அந்த மசூதியில் வந்து தொழுக முடியாத நிலை, ஏற்கனவே இருந்த இடத்துலையே வந்து நின்று அந்த மசூதிகளுடைய கட்டட சுவர்கள் இடிந்து விழுந்து சுவர்கள் முத்தியில் விழுந்து அந்த இடத்துல வந்து நமாஸ் பண்ணக்கூடிய வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இஸ்லாமிய சகோதரர்கள். இப்படி தொடர்ந்து வந்து உலகின் பல்வேறு இடங்கள்லையும் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு எதிராக நிகழக்கூடிய கொடுமைகள் அப்படிங்கிறது ஏராளம். இது இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, புத்த மதம் அப்படிங்கிறது சைனாவில் பல்கி பெருக்கி வளர்ந்து நிற்கிது. தன்னுடைய கொண்ட கொள்கையின் மீது நம்பிக்கை இல்லாதவன் மட்டும்தான் இன்னொரு மதம் வளரக்கூடாது அப்படிங்கிறத நினைப்பாங்க. நீயும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மையான மனிதம். இங்கே மதத்தை கடந்து மனிதத்தை நேசிக்க பழகி இருந்தாங்கன்னா சைனா அவங்க வளர்ந்துருப்பாங்க. ஆனால் அவங்க மதத்தை அழித்து தன்னுடைய கொள்கையை மேலோங்கி பிடிக்கணும் அப்படிங்கிறதுல தாரக மந்திரமாக வச்சதுனால தான் சைனாவில் இவ்வளோ பெரிய டிசீஸ் பரவிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய நண்பர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய தேவை எதனால் வந்தது அப்படின்னா, வரலாறுகளை புரட்டி பார்த்து படிக்கும்போது நம்ம சில விஷயங்களை கடந்த 7-8 ஆண்டுகள் நடந்த வரலாறுகளை புரட்டி பார்த்து படிக்கும்போது இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கணும்னு தோணுச்சு. ஏன் அப்படின்னா, ஒரு புறம் வந்து ஒரு மதத்தையும் ஒரு இனத்தையும் காலி செய்ய நினைக்கிது சைனா, இன்னொரு புறம் தன்னுடைய சொந்த நாட்டு மக்களையும் அடுத்த தலைமுறையாக இருக்கக்கூடிய குழந்தைகளையும் இயற்கையே மர்ம காய்ச்சலால் அழிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ நீ ஒருத்தனை அழிக்கும்போது உன்னையை அழிக்கிறதுக்கு இந்த இயற்கையும் இறைவனும் தயாராக இருக்கிறான்கிறத சீனா அரசுக்கு புரிய வச்சுக்கிட்டு இருக்கு இந்த நேச்சர், இயற்கை. ஸோ இயற்கை தான் இங்கே அனைத்திலும் வலிமையானது. அப்படிப்பட்ட இயற்கையை பார்த்து வணங்கக்கூடிய சில மனிதர்களை காயப்படுத்துறது தவறான ஒரு விடயம். இயற்கையை நேசிக்கணும், மனிதனை இன்னொரு மனிதன் அன்பால் அரவணைக்கணும். அப்படி அரவணைக்கக்கூடிய அன்பர்களை நம்ம பாராட்டணும். உன்னை ஒருத்தனால் அரவணைக்கவே தெரியல, அரவணைக்க முடியல அப்படின்னா பாய் சொல்லிட்டு போயிடலாம், ஆனால் அவனை துன்புறுத்தக்கூடாது. நீ நல்லா இருக்கியா, நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிறது தான் மனிதம். இங்கே ஒரு உறவுகளெல்லாம் கடந்து நட்பு அடிப்படையிலையாவது எல்லாரும் ஒன்றாக இணையணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய ஆசை. ஸோ நாடு பிடிக்கக்கூடிய ஆசை, எல்லைகளை கடந்து நாடுகளை விஸ்தரிக்கணும்னு நினைக்கக்கூடிய சீனா எல்லைகளை கடந்து அன்பை பரிமாறினால், இல்லை எல்லைகளுக்கு உள்ளேயே அன்பை பரிமாறினாங்க அப்படின்னா தொடர்ந்து அந்த நாடு வளம் பெற்ற நாடாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கான உதாரணம் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய விடயங்கள். ஸோ எல்லாருமே இந்த வார்த்தைகள் எல்லாருமே நமக்கும் தான், இன்னொருத்தவங்களுக்கு கிடையாது. ஸோ நான் சொன்ன வார்த்தைகள் எல்லாத்தையும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா எது உண்மை அப்படிங்கிறது புரியும். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.